இந்தாங்க சாமி பிரசாதம் எடுத்துக்கங்க. முருகா, என் மனைவி என்னைக்குமே இப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். சும்மா இருங்க, நமக்கு வளர்ந்த பசங்க இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு 46வது பிறந்த நாள், மறந்துடாதீங்க. அதெல்லாம் இப்ப ஏன் ஞாபகப்படுத்துறேன். என் எண்ணங்களில உணர்ச்சிகள நான் என்னைக்குமே சின்னவனாத்தான் இருப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. ஏன்பா, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாமே, கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டியா? எங்க களத்து மேட்லியா? எனிஹவ், மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நல்லா இருக்கடா, உன் மரியாதை. கை நீட்டிக்கிட்டு காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணா. என் குழந்தைங்க அவங்க இஷ்டப்படியே இருக்கட்டும், நோ கட்டுப்பாடு. உள்ளே போகவே முடியவில்லை. 10,000 சைக்கிள் ரிக்ஷாக்கள், 7,000 ஆட்டோ ரிக்ஷா என்னும் பயங்கரமான வாகனங்கள், லாரிகள், பஸ்ஸுகள், கார்கள், கட்டை வண்டிகள், சச்சச்சே ஏகப்பட்ட நெரிசல்கள். அந்த நகரத்தை விட இங்கே நரகமே மேலென்றாகிவிட்டது. சித்திரகுப்தரே, சென்னை சென்றிருந்தீரே, அங்கு பெண்களால் நடத்தப்படும் மசாஜ் நிலையம் சென்றிருந்தீரா? அதாவது பெண்கள் உடம்பை அமுக்கிவிட்டு ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அந்த நிலையம் சென்றிருந்தீரா? சென்றேன். அங்கு என்ன நினைத்தீரா? நினைத்தேன். ஆனால் உங்கள் உடல் பரப்பளவிற்கு தகுந்தாற் போல் அழகு நிலையம் இல்லை, வந்துவிட்டேன். இப்ப அதுவா பிரச்சனை? இறப்பவர்களின் பேரேட்டை கொண்டு வர சொல், பாசக்கயிற்றை வீசி எல்லாரையும் இழுத்து வர சொல். யமதர்மன் டவுன் டவுன், யமதர்மன் ஒழிக, யமதர்மன் டவுன் டவுன், யமதர்மன் ஒழிக. நரகத்திலிருந்து விடுதலை வேண்டும், நரகத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலை. ஒரு டிவி இல்லை, ஒரு கேமரா நடனம் இல்லை எங்களுக்கு. சித்திரகுப்தா, இது என்ன புது குழப்பம்? பூலோகத்தில் இருக்கும் வியாதி யமலோகத்திலும் பரவி விட்டது. அது என்ன வியாதி? நரகத்தில் பல வருஷங்களாக இருப்பவர்கள் ஒன்று கூடி யூனியன் ஆரம்பித்திருக்கிறார்களா? ஆனியன் கேள்விப்பட்டிருக்கிறேன், இது என்ன யூனியன்? யூனியன் என்றால் யூனியன் தான். ஓஹோ, அந்த யூனியனா? ஏன் சித்திரகுப்தா, இந்த யூனியன் வியாதி ஒழிப்பதற்கு தடுப்பூசி ஏதும் கிடையாதோ? ஐயோ, அரசாங்கமே அதை கண்டு அஞ்சு நடுங்குகிறது. அஞ்சு நடுங்குகிறதா? எனக்கு புரிந்து விட்டது, இது ஒரு குளிர் ஜரம். இதை பற்றி பிறகு பரிசீலனை செய்வோம். இப்போது நீங்கள் போங்கள். போங்கள். பார்த்தாயா, என்னை வாழ்த்தி விட்டு செல்கிறார்கள். நான் தான் சொல்ல சொன்னேன். வர வர யமலோகத்தில் கட்டுப்பாடு குறைந்து கொண்டே வருகிறது. இதிலும் தேக்கம் தேக்கம் தேக்கம். யாரும் வேலையை ஒழுங்காக செய்வதே இல்லை. பேரேட்டை கொண்டு வர சொன்னதன், எங்கே அவன்? அவன் காலதாமதமாகத்தான் வருவான். ஏன் கேட்டால், பூலோகத்தில் ஓவர் டைம் தருகிறார்கள், இங்கு எந்த இடமும் இல்லை என்கிறான். சித்திரகுப்தா, ஓவர் டைம் என்றால் என்ன? ஓவர் டைம் என்றால் ஒரு விதமான டைம். ஓஹோ, அந்த ஓவர் டைமா? இதையும் பிறகு பரிசீலனை செய்வோம். எதையும் தள்ளி போடுவதில் தாங்கள் மாமன்னன். என் சாமர்த்தியமே அதில் தான் அடங்கி இருக்கிறது. அதோ வருகிறான், வருகிறான். பேரேடும் வருகிறது, வருகிறது. காலதேவா, வணக்கம். பிரபு. என்ன? நாளை பூலோகத்தில் இறக்க வேண்டியவர்களின் எண்ணிக்கை 40,400. அமெரிக்காவில் 6,600. ஆப்பிரிக்காவில் 4,400. இஸ்ரேலில் 3,200. இந்தியாவில் 150. போதும் உன் கணக்கு. தூதர்களே, புறப்படுங்கள். பிரபு. என்ன?
என்னை அனுப்புவதாக இருந்தால் அமெரிக்கா பக்கத்தில் உள்ள ஆன லூலுவுக்கு மட்டும் அனுப்புங்க. அங்கே உள்ள ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாதபடி சமுத்திரக்கரையிலே உருண்டு அந்த மண்ணையே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களா? அதையும் பார்த்து ரசித்து விட்டு போசக்கயரை வீசி இறக்க வேண்டியவர்கள் உயிரை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து விடுகிற பப்பலா. புறப்படுங்கள், புறப்படுங்கள். சித்திரகுப்தரே அழைத்தீராமே, அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு சென்று உயிரை கொண்டு வருபவன் நீதானே? நாளை தமிழ்நாட்டிற்கு சென்று மதுரை ஜில்லாவில் உள்ள சேனப்பட்டி என்னும் கிராமத்தில் வசிக்கும் கே டி தங்கராஜ் என்பவன் உயிரை கொண்டு வா. இந்த ஓலை, இதில் முகவரி இருக்கிறது. தமிழ்நாடு, மதுரை ஜில்லா, சேனப்பட்டி கிராமம், தங்கராஜ். கவலையை விடுங்கள். தப்பிக்கவே முடியாது. பாவன் தங்கராஜ் பிறந்த நாள் விழான்னு போய்கிட்டு இருக்கான். இந்த வேன் மோதி சாகணும்னு அவன் தலை எழுத்து. பாச கயிறு தங்கராஜ் கழுத்துல போட்டா வேன் டிரைவர் கழுத்துல விழுமோ? எம் பாச கயிற்றுல இருந்து தப்பிச்சுக்கிட்டானே. இவன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிறது தாலி கயிறு இல்ல, தாம்பு கயிறு. கொஞ்சத்துல சாக மாட்டேங்கிறானே. அடுத்த முறை என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு குறையும் இல்லைங்க, எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. எங்களை மகிழ்ச்சி நீங்க பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க. ஐயா நல்லா இருக்கணுங்க. நீங்க வெளியே எதுவும் சாப்பிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்க சந்தோஷத்துக்காக கொண்டாமா. அங்கராஜ், இந்த தடவை நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது.
நீ இறந்துட்ட, உன்னை யமதர் பார்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன திரு திருன்னு முடிக்கிற? இது நரகம். சீ, நரகம். அடச்சி, இதுதான் நரகமா? என்ன அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்ட? ஓஹோ, நீதான் பூலோகவாசியாச்சே, உனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? வாழ்க்கையில பல பாவங்களை பண்ணவங்களுக்கு இங்க இதுதான் தண்டனை. அது ஒருக்கானே, அவன் யார் தெரியுமா? அவன் தான் அடால்ஃப் ஹிட்லர். எப்படி உருமாறி போயிருக்கான் பாத்தியா? அவன் செத்து போய் ரொம்ப வருஷாச்சே. இங்க வந்துட்டா மறுபடியும் அவங்களுக்கு சாவே கிடையாது. செத்து போட்டு பேசாதீங்க. நம்ம அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்துட போறாங்க. இங்க இருக்கிறவங்கள முக்கால்வாசி பேர் அவங்க தான். ஆனா அதே பாரு, மகாத்மா காந்தி, நேரு, இந்திரா காந்தி, அறிஞர் அண்ணா, பாரதியார், இவங்கெல்லாம் சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள நான் கொஞ்சம் பார்க்கணுமே. அவசரப்படாத. நீ பண்ண பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி உனக்கு நரகமா சொர்க்கமா அப்படிங்கறத தீர்மானிக்க வேண்டியது எங்க யமதர்மராஜன். அதுவும் அங்க பாத்தியா? ஏன் இவன் தவள மாதிரி தாவிட்டு இருக்கிறான்? தாவறதல இவன் பெரிய ஆள். தாவறதலையா? கட்சி தாவறதல. பூலோகத்துல இவன் பெரிய அரசியல்வாதி. ஒரு நாளைக்கு எத்தனை கட்சி தாவி இருக்கான்னு இவனுக்கே கணக்கு தெரியாது. தாவர வரைக்கும் விடாத அவனை பார்த்த. இவன் பெரிய பட தயாரிப்பாளர். பெண்களுக்கு கோவணத்தை மட்டுமே கட்டி அவங்களை ஆட விட்டு படம் எடுத்து பணம் சம்பாதிச்சுவன். இப்ப இவனுக்கு கோவணத்தை கட்டி ஈட்டியால குத்தி குத்தி எடுக்கிறாங்க. பெண்களுக்கு இங்க தண்டனை கிடையாதா? இப்படி கேப்பேன் எனக்கு தெரியுமே. நீ சென்சார் ஆகாத வீடியோ படங்களை நிறைய பார்த்திருப்ப போல் இருக்கு. பெண்களுக்கும் தண்டனை உண்டு, ஆனா அதுக்கு தனி செக்ஷன், யமதோதியர்கள். சரி, உங்க தலைவர் யமனை பார்ப்போமே. வணக்கம் சித்திரகுப்தரே. நீங்கள் சொன்னபடி மதுரை ஜில்லாவில் சேனப்பட்டி கிராமத்தில் இருந்து கேடி தங்கராஜை கொண்டு வந்து விட்டேன். கேடி தங்கராஜா? கொஞ்சம் பொறு. தவறு செய்து விட்டாய். நான் எழுதி கொடுத்தது இந்த தங்கராஜ் அல்ல, கேடி தங்கராஜ். ஏனையா, நீர் கேடி தானே? ஏயா, என்ன பார்த்தா கேடி மாதிரியா தெரியுது? நல்லவையா, ஊர்லயே பெரிய மனுஷன். அப்பொழுது கேடி எங்கே? மதுரைக்கு போய் சென்ட்ரல் ஜெயில தேடி பாரு, அங்க கேடிகள்லாம் கிடைப்பாங்க. ஐயோ, ஆயுள் காலம் முடிந்து விட்டது என்று சொன்னது இந்த தங்கராஜ் அல்ல, கேடி தங்கராஜ். கிராமத்தில் இருந்தவன் ஜெயிலில் போய் உட்கார்ந்து கொண்டிருப்பான் என்பது எவனுக்கு தெரியும் பிரபு? ஏயா, உங்களுக்கு எல்லாம் ஞான திருஷ்டி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது என்னாச்சு? இவனுக்கு இருக்கும் ஞானத்தை சில சமயம் பூலோகத்தில் அடகு வைத்து விட்டு வந்து விடுவான். இவனுக்கு ஆயுள் காலம் இன்னும் பல மாதங்கள் இருக்கிறதே. வித்தியாசம் ஒன்றும் அதிகமில்லை என்றால் இவனும் இங்கேயே இருக்கட்டும். அந்த தங்கராஜன் ஆயுட்காலம் முடிந்தவுடன் அவனையும் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன். இருவரும் கோலி விளையாடட்டுமே. ஏயா, அந்த கேடி தங்கராஜ் வர்ற வரைக்கும் நான் இந்த மூஞ்சியோட பாண்டி விளையாடிட்டு இருக்கவா? அதுவும் முடியாது. யமலோகத்தில் சட்டம் அதற்கு இடம் தராது. முதலில் இவனுக்கு உயிரை கொடுத்து பூலோகத்தில் கொண்டு விட்டுவிடும். ஏயா, விளையாடுறீங்களா? இங்க இஷ்டப்பட்ட ஆளை கூட்டிட்டு வர்றது, இஷ்டம் இல்லைன்னு ஆளை கொண்டு போய் விட்டுறது, என்னையா நினைச்சிட்டீங்க? எங்க அந்த யம? ஏன் நாங்கள் செய்த தவறு யமனுக்கு தெரிந்து விட்டால் எங்கள் மண்டை வெடித்து விடும். இந்த அசிங்கமான மண்டை வெடிக்கிறதுனால ஒன்னும் நஷ்டம் இல்ல. வேண்டுமானால் உன் காலில் விழுகிறேன். இதை பெரிதுபடுத்தாதே. முதலில் இவனுக்கு உயிரை கொடுத்து பூலோகத்தில் கொண்டு விட்டுவிடு. ஆமாம் ஆமாம், இவன் மேலிடம் வரைக்கும் போகிறேன் என்கிறானே, என்ன செய்யலாம்? ஓடுறீங்க?
நான் உயிரோடு தான் இருக்கிறேன். எனக்கு மறுபடி உயிர் வந்துருச்சு. டேய் ராஜு, எல்லாம் போயிட்டாங்களே. முருகேஷா, கணக்கு புள்ளுட்டம்மா. ஐயோ, பேயில்ல பேயில்ல. ராமசாமி, ராமசாமி, நான் பெய்யலடா, நான் முதலாளிடா. அப்பா, ஐயா ரூபத்துல பேய் வந்திருக்கு. என்ன, இறந்தவராவது திரும்ப உயிரோட வர்றதாவது? சுகுணா, நான் தான் அம்மா. பார்வதி, நீ யாவது என்ன புரிஞ்சுப்பே நினைக்கிறேன். நான் சாகல்ல பார்வதி, உயிரோட வந்திருக்கிறேன். இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன், நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க என் புருஷன் இல்லவே இல்ல. என்ன நம்புமா? கதவை தரமா பார்வதி?